ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலிருந்து இந்த த்ரீ இயர் எல்எல்எல்எல்எல்எல்பில வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட்டு அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த சீட்டு அலாட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்றது டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும் எப்படி காலேஜில போயிட்டு நம்ம அட்மிஷன் போடுறது அப்படிங்கிறது பத்தி ஏ டுஸ்ட் என் ப்ராசஸாக இருக்க போகுது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனலில் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல்பை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதில் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பாத்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மார்னிங் வந்து நம்ம ஒரு வீடியோஸ் வந்து அப்படியே அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ நீங்க வந்து கண்டிப்பா பார்த்துருப்பீங்க வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஹாப்பி நோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா எப்படி இந்த இந்த வீக்குக்குள்ள உங்களுக்கு சீட் அலாட் பண்ண வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடிய சீட் அலாட்மெண்ட் வந்து அப்டேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த அதே விதத்தில் நம்மளுடைய ஜட்மெண்ட் படி வந்து பாத்தீங்கன்னா நேத்தே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சீட் அலாட்மெண்ட் வந்து நேற்று நைட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது செப்டம்பர் பதினொன்னாம் தேதி நைட் ஒரு டென் ஓ கிளாக் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிற வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க இதுலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னமும் வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து ஆகாம இருக்கு அவங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத கடைசியில சொல்றேன் ஏன் உங்களுக்கு இன்னும் வந்து சீட்டு வந்து அலாட் ஆகல அப்படிங்கறதையும் கடைசியில சொல்றேன் முதல்ல வந்து சீட் அலாட்மெண்ட் ஆனவங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம் ஆக்சுவலா நீங்க ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடண்டா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இண்டிமேட் மெயில் அப்படிங்கறது உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும் அதாவது ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் அதாவது பொஷனே நீங்க வந்து உங்களுக்கு சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிடுச்சு நீங்க வந்து இந்த லிங்க்ல போயிட்டு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் டேட்டா பத்தியும் போட்டு லாகின் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிமேட் ஒரு இன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் மெயில் அப்படிங்கறது நேற்று நைட்ல எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலாட் ஆயிருச்சு ஸோ அலாட் ஆனவங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் கேண்டிடேட் லாகின்ல இந்த இடத்துல ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற இந்த டேபை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்தும் போடுற இந்த இந்த பேஜுக்குள்ள வரும் இந்த பேஜுக்கான வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிஷன் கொடுத்துட்றேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜுக்குள்ள வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரே டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும் அந்த டேஸ்போர்ட்ல வந்து பாருங்க உங்களுடைய நீங்க எந்த கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து எவ்ளோ உங்களுடைய ரேங்கிங் பர்சென்டேஜ் வந்து எவ்ளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட எங்கிட்ட கேக்குறது வந்து பிரதர் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்னோட கம்மியான மார்க் வந்து எடுத்திருக்காங்க கட் ஆஃப் ஆனால் அவங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன வந்து கேட்குறீங்க ஆக்சுவலாக உங்களோட ஃப்ரெண்டோடைய கம்யூனிட்டி வந்து வேறு இருக்கலாம் உங்களுடைய கம்யூனிட்டி அப்படிங்கிறது வேற இருக்கலாம் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சீட் அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த ஸ்டூடெண்டோடைய கம்யூனிட்டி அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் வந்து எம் எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் இருக்காங்க அவங்களுடைய ரேங்கிங் பர்சன்டேஜ் அதாவது கட் ஆஃப் மார்க் வந்து எழுபத்தி ஆறு மார்க் வந்து வச்சிருக்காங்க மேபி நீங்கள் வந்து பிசி கேட்டகரியில் உங்களுடைய கட் ஆஃப் வந்து எவ்வளவா இருக்கலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு எண்பது கூட வச்சுக்கோங்களேன் பிசி கேட்டகரியில எம்பதுல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் பண்ணுறது ஆகலை அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நீங்க வெயிட் பண்ணுறத தவிர ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா உங்களுடைய ரேங்கிங் உங்களுடைய கம்யூனிட்டி ரிசர்வேஷன் படி உங்களுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் இவங்க வந்து எம்பிசி நீங்க வந்து பிசி இதை எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டை நீங்க பாக்காதீங்க பாக்காதீங்கன்னு ஒவ்வொரு வீடியோயும் சொல்றேன் நீங்க கேட்க மாட்டீங்க உங்க ஃப்ரெண்டு வந்து வேற கம்யூனிட்டி நீங்க வேற கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும் ஒவ்வொரு கம்யூனிட்டி பிரிவினரை சேர்ந்தவங்களுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிட ஒதுக்கீடு அப்படிங்கற வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரிச்சு வச்சிருப்பாங்க அந்த கவர்மெண்ட் நாம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சீட் அலாட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க கொடுப்பாங்கனால உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தும் இன்னமும் சீட்டு அலாட் ஆகலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ சீட் உங்களுக்கு வந்து அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த காலேஜ்ல வந்து சீட் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பிரிண்ட் அட்மிஷன் லெட்டர் அப்படின்னா இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய் ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் இப்ப ஆக்சுவலா இந்த ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பிரிண்ட் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிற இந்த டேப கிளிக் பண்ணீங்கன்னா போதுமானது நீங்க உங்க மொபைல் போன்லயே பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன்ல பீஸ் பேமெண்ட் பண்ண ரெசிப்ட் நீங்க வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணும்போது ஆயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய் நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிருப்பீங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆன்லைன் பேமெண்ட் ரெசிப்ட் அப்படிங்கிற இந்த டேப கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் தேங்க்யூ யுவர் பேமெண்ட் ஆஸ் பின் ரிசீவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த இந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து இல்லைன்னா உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அட்மிஷன் போடுறது இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதையுமே வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம எந்த டேட்டுக்குள்ளே போயிட்டு அட்மிஷன் வந்து போடணும் அப்படிங்கிறதே முக்கியமான டேட் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு அட்மிஷனுக்காக நேர்ல போகணும் அப்படிங்கறத பாப்போம் ஓகே ஒன்ஸ் நம்ம சீட்டு அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கொடுத்திருப்பாங்க அலாட்மெண்ட் டீட்டெயில் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு எந்த கவர்மெண்ட் காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க அதேமாதிரி நான் உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் இந்த காலேஜ் வந்து அலாட் ஆனதுக்கு அப்புறம் கீழ வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நம்மளுக்கு வந்து த்ரீ டேட் த்ரீ டேஸ் வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து சீட் அலாட் பண்ணது நேற்று நம்மளுக்கு வந்து நைட்டு தான் ஆச்சு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு டேட்ல வந்து கொடுத்துருக்காங்க செப்டம்பர் பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த த்ரீ டேஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து சீட் அலாட்மெண்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு எந்த காலேஜில் அட்மிஷன் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கும் அந்த காலேஜில் போய்ட்டு நேரடியாக ஸ்பாட் அட்மிஷன் வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்னமும் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கு ப்ரோ எனக்கு நாமக்கல் காலேஜ் ஆனால் நான் வந்து மதுரையில் இருக்கேன் நான் நாமக்கல்லாம் போயிட்டு வந்து என்னால் அட்மிஷன் போட முடியாது நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் எனக்கு சீட் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஆக்சுவலாக நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படிங்கிறது ஒரு பாசிபிள் இல்லாத கொஸ்டினாக தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சீட் வந்து கிடைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது இதுலேயுமே வந்து நிறைய பேர் கேட்குறது என்ன நான் வந்து சீட் அலாட் டவுன்லோட் பண்ணாம செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா அப்படி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்க மாட்டாங்க அது வந்து ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ரிக்வெஸ்ட் மெயில் பண்ணி உங்களை உங்களுடைய ரீசனாக கரெக்டான ஒரு வேல்யூபல் ரீசன் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க மேபி செகண்ட் ரவுண்ட் கொண்டுமே உங்களுக்கு வேற காலேஜ் அலாட் ஆச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நார்மல் கல் காலேஜ் அலாட் ஆயிருக்குன்னா அந்த காலேஜ்ல நேரடியாக போய்ட்டு முதல்ல அட்மிஷன் வந்து நீங்கள் போடணும் நிறைய பேர் அட்மிஷனே போடாமல் வீட்டிலே இருந்துகிட்டு எல்லாமே எனக்கு வேலையாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு தவறான ஒரு செயல் சரிங்களா இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் எங்கிட்ட கேக்குறது கிடையாது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் வந்து எங்கிட்ட கேக்குறீங்க சோ இந்த ப்ரொசீஜர் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எந்த காலேஜ்ல அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்ல போயிட்டு முதல்ல அட்மிஷன் போட்டுருங்க அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த மெத்தட் மூலயமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு தேவையான காலேஜ் உங்களுக்கு உங்க நேர்பையில் இருக்கக்கூடிய காலேஜோ இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காலேஜுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்க ரவுண்ட்ல தான் செலக்ட் ஆயிருக்கீங்க ரவுண்ட்ல மெரிட் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்களுக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கண்டிப்பா எல்லா பதினஞ்சு கவர்மெண்ட் காலேஜிலுமே உங்களுக்கு வந்து ரீ அலாட்மென்ட் ஃபார்ம் வந்து இருக்கும் ரீ ஃபார்ம் வந்து கண்டிப்பா வாங்கி அன்னைக்கே போயிட்டு நீங்க ஃபில் பண்ணி பிரின்சிபால் கையில கொடுத்துருங்க லேட் பண்ணீங்க ஒவ்வொரு நாளும் பண்ண லேட் பண்ண உங்களுக்கு ரீ அலாட்மெண்ட் வர்றதுல டிலே ஆகும் சரிங்களா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க டேட் நல்லா பார்த்துக்கோங்க பன்னெண்டு டு பதினாலு இந்த டேட்டுக்குள்ள நீங்க அட்மிஷன் வந்து போட்டுருங்க சரிங்களா பதினாலாம் தேதி வந்து சனிக்கிழமை வந்து வரைக்கும் இருக்கு வியாழன் வெள்ளி சனி இந்த த்ரீ டேஸ்க்குள்ள நீங்க வந்து பண்ணிக்கோங்க இதுக்குள்ள நீங்க வந்து அட்மிஷன் போட மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் ரவுண்ட்ல யாரும் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது சரிங்களா திரும்பவும் சொல்கிறேன் இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கவர்மெண்ட் லா காலேஜ்ல சீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்களோ அவங்களுடைய சுச்சுவேஷன் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உனக்கு இருக்குன்னு சொல்லுங்க இல்ல இல்லைன்னு சொல்லுங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் பட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு டைமில் நம்மளுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு வசனம் வந்து சொல்லுவாங்க பொருத்தார் பூமி அல்வார் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு நம்மளுக்கு ஒரு வேலிபுளான ஒரு அப்டேட் ஒரு ஃபீட்பேக் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நம்ம வந்து அலாட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அலாட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நீங்க வந்து ஒரிஜினல் அப்படிங்கறத கண்டிப்பா கொண்டு போகணும் ப்ளஸ் வந்து ஒரு மூணு செட் காப்பி வந்து கையில எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்க ஒரிஜினல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்க வந்து வாங்க முடியாது ஏன்னா நீங்க ஒரிஜினல் வந்து காலேஜ் வந்து சப்மிட் பண்ணிடுவீங்க

ஆல் ஓவர் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைட் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ரெடி பண்ணணும் அதே மாதிரி டிசி அப்படின்னு வந்து கண்டக்ட் சர்டிகேட் கண்டிப்பா டிசி இருந்தா தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் போடுவாங்க டிசி இல்லையா நீங்க எந்த யூஜி படிச்சீங்களோ அந்த காலேஜில் போய்ட்டு டிசி வந்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு அதுக்கப்புறம் மேபி நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய கூட இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படி இல்லையானா தேவையில்லை எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் வந்து நீங்க டீமுட் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ட் டிடி படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கணும் அப்படி இல்லைனா நீங்க வாங்க தேவையில்லை அதே மாதிரி ஆண்டி ரேங்கிங் அபிடவிட் வந்து கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்க எந்த கேட்டகரியில வரீங்கனாலும் கண்டிப்பா ஆண்டி ரேங்கிங் அஃபிடவிட் அப்படிங்கிறது கண்டிப்பா வாங்கணும் இந்த ஆண்டி ரேங்கிங் அஃபிடேவிட் வந்து ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணி இன்ஸ்டன்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் சோ வீடியோ பாக்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த வீடியோ பார்த்து நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு வந்து ரெடி பண்ண தரலனா இன்ஸ்டால் வந்து டீம் பண்ணுங்க நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா காப்பிஸ் வந்து கேட்குறாங்க அதை நீங்க மூணு கடை அதை நிறையவே எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் காப்பி அப்படிங்கிறது கேட்பாங்க செல்ஃப் ஸ்டாம்புடு இன்வாலப் கவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க இது வேற ஒன்றும் கிடையாது ஸ்டேஷனரி ஸ்டோர்ல போய் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்னு அஞ்சு ரூபாயா இருக்கும் ரெண்டு பத்து ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் ரெண்டே ரெண்டு செல்ஃப் ஸ்டாம்ப் இன்வாலப் கவர் ஒரு போஸ்ட் கவர்ல ஸ்டாம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதுலேயே வந்து பிரிண்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க அதுதான் வந்து செல்ஃப் என்னால் கவர் சரிங்களா இதை பத்தி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க போன ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மெரிட்ல இருக்கக்கூடியவங்க சோ தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ இது எல்லாமே நீங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நீங்க காலேஜ்ல அட்மிஷன் ஜாயின் பண்றது இந்த ப்ரொசீஜர் தான் ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு வரும்னா நீங்க பிசிஎம் பிசிடிஎன்சி ஓசி கேட்டகிரில வரீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறுபா ரூபாய் அட்மிஷன் ஃபீஸும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸும் நீங்க என்ன பண்ணனும்னா ஸ்பாட்ல வந்து வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் இந்த இந்த ஃபீஸ் பேமெண்ட்டை எக்காரத்தை கொண்டு உங்களுக்கு வந்து ரீஃபண்டபிள் அப்படிங்கிறது கிடையாதுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க மேபி நீங்க ரீ பண்ணிட்டு பண்ணி வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஃபீஸ் வந்து ரிட்டர்ன் வந்து கிடையாது நீங்க ரீ போகும்போது எந்த காலேஜ்ல அட்மிஷன் போட போறீங்களோ அந்த காலேஜுக்கும் மறுபடியும் நீங்க வந்து அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது மறுபடியும் நீங்க வந்து ரீ அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்லை சரிங்களா இந்த லிஸ்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த டென் டாக்குமெண்ட்ஸும் நீங்க வந்து இன்னைக்கே வந்து ரெடி பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே எல்லாருமே ரெடியா வச்சிருப்பீங்க ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்றதுனால நீங்க இதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் அலாட்மெண்ட் அலாட்மெண்ட் வாங்கி அட்மிஷன் போட்டாங்களோ அவங்க அந்த ப்ரொசீஜர் நீங்களும் பாத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெடி பண்ணி வச்சிருக்கவங்க இன்னைக்கே போயிட்டு முதல்ல வந்து அட்மிஷன் போட்டு காலேஜ்ல வந்து என்னைக்கு வர சொல்றாங்களோ அன்னையில இருந்து நீங்க வந்து காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ இதெல்லாமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் இன்னும் வந்து எனக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேன் ஆனா எனக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகல அப்படின்னு நினைக்க கூடியவங்க நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க ஏன்னா எப்படியும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே எப்படி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் நமக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணது போக மீதி கண்டிப்பா சீட் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஒரு பத்து சீட் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதான் மேபி உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாதவங்க யூனிவர்சிட்டியை கான்டெக்ட் பண்ணிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை மெயில் அனுப்பிவிட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்குன்னு உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் வேற ஏதாவது இந்த வீடியோ நான் பேசுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா இன்ஸ்டால் வந்து டிஎம் பண்ணுங்க நம்ம சோசியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ